இந்த கோரிக்கை உருவாவதற்கு பல்வேறு விவாதங்கள் முன்னால் நடத்தப்பட்டது. தேர்தல் துவங்கிவிட்டாலே அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலை எப்பொழுதும் ஏற்படும். யாரை குறிவைத்து யாருக்காக பேச வேண்டுமோ அந்த தருணத்தில் மட்டும் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கின்ற ஒரு நிலைதான் எப்பொழுதும் தேர்தலில் அவர்கள் முன்வைக்கின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தேர்தல் சமயத்தில் மட்டுமே முஸ்லிம்களை நாடி வரக்கூடிய சூழல்தான் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் கடந்துவிட்டால், தேர்தலுடைய வாக்குகளை பெற்றுவிட்ட பிறகு எந்த மக்கள் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுடைய உரிமைகளை குறித்து எந்த விவாதமும் எந்த தருணத்திலும் எப்பொழுதும் பேசுவதாக இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளுடைய நிலையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. ஒவ்வொரு கோரிக்கையும், சாதாரண கோரிக்கைகள் பல்வேறு இங்கே நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். மிக இயல்பாக, சாதாரணமாக, சாதாரண நிர்வாகம் செய்யக்கூடிய கோரிக்கைகள் கூட ஒரு தேர்தலில் முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகள் இங்கே தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனைத்து தேர்தல் கோரிக்கைகளை நாங்கள் தொகுக்கின்ற போது ஒரு குழுவை அமைத்து அந்த குழு நீண்ட விவாதத்திற்கு பிறகு பல்வேறு மிக முக்கியஸ்தர்களை சந்தித்து அவரிடம் விவாதித்த பிறகு இந்த கோரிக்கைகளை நாங்கள் தொகுத்து கடந்த 9ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பின் வழியாக இந்த தேர்தல் கோரிக்கைகளை நாங்கள் வெளியிட்டோம். இங்கு பல்வேறு விஷயங்கள், இந்த கோரிக்கையை குறித்தும், கோரிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் குறித்தும், கோரிக்கைகளுக்காக வைக்கப்பட்ட அந்த பெயர் குறித்தும் இங்கே பேசப்பட்டது. எல்லாம் விவாதிக்கப்பட்டு தான் இந்த பெயர்களிலிருந்து ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நாங்கள் தொகுத்திருக்கின்றோம். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை இதையெல்லாம் சேர்த்திருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற சில கருத்துக்களும் இங்கே முன்வைக்கப்பட்டது. நிச்சயமாக அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் அதையும் முக்கிய கோரிக்கைகளாக விவாதித்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக அதற்கான பணிகளை நாம் செய்ய தயாராக எப்பொழுதும் இருக்கின்றோம். அப்போ இதில் குறிப்பிட போகும்போது, தமிழக முஸ்லிம்களின் தேர்தல் கோரிக்கைகள் என்று இல்லாமல் தமிழக மக்களின் கோரிக்கைகள் என்று இருக்கலாம் என்கிற ஒரு செய்தி முன்வைக்கப்பட்டது. இன்று முஸ்லிம்கள் அடையாளத்திற்காக பல்வேறு தருணங்களில் அவர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள். பல்வேறு விவாதங்கள் அவர்களை சுற்றி வருகின்றது. அவர்களுக்கு அடையாளம்தான் பிரச்சனை. முஸ்லீம்களுடைய அடையாளமே பிரச்சனையாக மாற்றப்படுகின்றது. முஸ்லீம்களுடைய அடையாளத்தை வைத்து அவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். முஸ்லீம்களுடைய அடையாளத்தை வைத்து அவர்கள் பிரிவினைவாதிகளாக பார்க்கப்படுகின்றார்கள். முஸ்லீம்கள் என்றார்களே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனால், முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டில் பொதுவான விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே காலங்காலமாக பேசப்படுகின்றது, முஸ்லீம்கள் அரசியலில் ஈடுபட மாட்டார்கள், முஸ்லீம்கள் பொது நீரோடையில் எப்பொழுதும் கலக்க மாட்டார்கள் என்கிற செய்தி காலங்காலமாக பேசப்படுகின்றது. இதையும் நம்ம மக்களே அந்த இது விவாதத்திற்கு யாரோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாமே ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய மக்கள் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளே சில நேரங்களில் இதே குற்றச்சாட்டை அவர்கள் களம் தெரியாமல், செய்திகள் தெரியாமல் பரப்பக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அப்போ அதனால் இது பொதுவான கோரிக்கைகள் இருந்தாலும், முஸ்லீம்களுடைய கோரிக்கைகளாக இருந்தாலும் கூட, இங்கே நாம் ஏன் இந்த தமிழக முஸ்லீம்களின் தேர்தல் கோரிக்கைகள் என்று வைத்தோம் என்றால், தமிழக முஸ்லீம்கள் கோரிக்கைகள் வைப்பார்கள், தமிழக முஸ்லீம்கள் அரசியல் படுத்தப்படுவார்கள், தமிழக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுடைய பொது நீரோடையிலையும் கலக்க முடியும், தமிழக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்து மட்டுமல்ல பிற மக்களுடைய சார்பான விஷயங்களை குறித்தும் விவாதிக்க முடியும், அதை குறித்தும் கருத்து சொல்ல முடியும், அதை குறித்தும் அவர்கள் போராட முடியும், அவருடைய வளர்ச்சி குறித்து எப்பொழுதும் முஸ்லீம்கள், தமிழக முஸ்லீம்கள் எப்பொழுதும் தங்களுடைய களத்தில் விவாதத்தில் எப்பொழுதும் முன்வைத்திருக்கின்றார்கள் என்கிற செய்தியை சொல்வதற்காகத்தான் தமிழக முஸ்லீம்களின் தேர்தல் கோரிக்கை என்று வைக்கப்பட்டது. அப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கோரிக்கைகளை இங்கே முன்வைக்கப்பட்டு தொகுத்து வழங்கப்படுகின்றது. எல்லா அரசியல் கட்சிகளையும் சார்ந்து பார்த்து இந்த கோரிக்கைகளை குறித்து கொடுக்க இருக்கின்றோம். அப்போ சில பேர் கூட கேட்டாங்க, இது எல்லாமே வந்து
தேர்தலை சந்திக்க கூடியவர்கள் தேர்தலில் பங்கெடுக்க கூடியவர்தானே வந்து தேர்தலுக்கான சில அறிக்கைகள் கொடுப்பார்கள் சொல்லி அவங்கட்ட நம்ம என்ன சொன்னோம்னா தேர்தலை சந்திக்க கூடிய அரசியல் கட்சிகள் அத்தனையும் தேர்தல் அறிக்கைகளை அவர்கள் வெளியிடுவார்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் தேர்தலை சந்திப்பது கிடையாது ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு சமூக அமைப்பு தேர்தலில் பங்கெடுக்க கூடியவரிடம் கோரிக்கையை முன்வைக்கும் சமூகம் சார்ந்த கோரிக்கையை முன்வைக்கும் தமிழகம் சார்ந்த கோரிக்கையை முன்வைக்கும் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுனால யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க பல்வேறு கேள்விகள் வந்தது முன்னால் வந்தது யார் ஆட்சிக்கு வருவார்களோ யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவரிடம் மட்டும்தான் கொடுப்பீர்களா என்கிற கேள்வி நம்மிடம் வந்தது நம்ம அதில் தெளிவாக வந்து இருக்கிறோம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து கொடுப்போம் குறிப்பாக தனியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய நபர்களையும் சந்தித்து கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் அப்போ என்ன லாபம் இருக்கின்றது தேர்தலை சந்தித்து யார் ஆட்சியில் அமர்கின்றார்களோ அவர்கள் இந்த தேர்தலை குறித்து இந்த தேர்தல் அறிக்கைகளை குறித்து தேர்தல் கோரிக்கைகளை குறித்து விவாதிப்பார்கள் ஆட்சி அமைக்காதவர்கள் என்ன செய்ய முடியுன்ற கேள்வி நமக்கு முன்னால் வரலாம் நாம் அவர்களிடம் சொல்லக்கூடியது என்னவென்றால் நீங்கள் சட்டப்பேரவைக்கு சென்றாலே சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சிகளாக இருந்தால் அல்லது சட்டப்பேரவையுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் நீங்கள் அரசுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த கோரிக்கை நீங்கள் சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலே எங்களுடைய கோரிக்கைகளை குறித்து நீங்கள் விவாதிக்க வேண்டும் அது விவாதத்தை துவங்க வேண்டும் நீங்கள் அந்த கோரிக்கைகளை அழுத்தம் கொடுக்க வேண்டும் எதிர்க்கட்சியாக இருந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஆளுங்கட்சிகளாக இருந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லாத்திலையும் வந்து இந்த கோரிக்கைகளை குறித்து நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற செய்தியை பல்வேறு தருணங்களில் நாம் சொன்னோம் அப்போ தேர்தல் கோரிக்கைகளை குறித்து இன்னொரு கேள்வியும் வந்தது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி வந்தது நீங்கள் பாஜகவை சந்தித்து கொடுப்பீர்களா என்ற கேள்வி வந்தது இது ஒரு முரணான விஷயம் ஏன் முரணான விஷயம் என்றால் பாஜகவை எப்பொழுதும் அது மதவாத அரசியல் கட்சிகளாக தான் பார்க்குறோம் எப்போதும் வந்து நம்முடைய மிக முக்கியமான கோட்பாட்டுக்கு விரோதமான ஒரு செயல் திட்டத்தோடு அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவரிடம் நாங்கள் போக மாட்டோம் அதான் நிலைப்பாடு அவர்களை எந்த வகையிலும் ஆதரிப்பது வந்து கிடையாது அவர்கள் இதற்கு அனைத்திற்கும் விரோதமானவர்கள் இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமாக இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு விரோதமானவர்கள் இந்த நாட்டுடைய பண்பாட்டுக்கு விரோதமானவர்கள் இந்த நாட்டுடைய அரசியல் சாசன கோட்பாடுகளுக்கு விரோதமானவர்கள் இவரிடம் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகளை குறித்து கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் இது அல்லாத மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாங்கள் சென்று இந்த கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற செய்தியையும் இந்த தருணத்தில் இந்த மிக முக்கியமான இந்த அவையில் பதிய வைக்க விரும்புகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சின்ன சின்ன உரிமைகளை கூட மிகப்பெரிய போராட்டத்தை செய்துதான் பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது எனக்கு முன்னால் பேசியவர்கள் பதிவு செய்தார்கள் எல்லா போராட்டங்களும் போராடி தான் பெற வேண்டிய வந்து இருக்கின்றது ஆனால் நீண்ட காலமாக போராடி கொண்டு இருந்தாலும் கூட அது இன்று வரை நமக்கு வந்து கிடைப்பது வந்து இல்லை அம்பேத்கர் சொன்னது தான் நீங்கள் வந்து கற்பி போராடு அணிதிரட்டு இதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய மிக முக்கியமானது கற்பிப்போம் மக்கள்கிட்ட வந்து இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்போம் மக்களை வந்து என்ன செய்வோம் கற்பித்து போராடுவதற்கு அழைப்போம் அதன் மூலமாக அணி திரட்டக்கூடிய செயலை பாப்புலர் ஃப்ரண்ட் செய்தாலும் கூட களத்தில் நின்று எங்களுடைய கோரிக்கைகளுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் எப்பொழுதும் இருந்தாலும் கூட தேர்தல் வருகின்ற போது மக்களை அரசியல்படுத்த வேண்டிய பணியும் பாப்புலர் ஃப்ரண்ட் செய்யும் என்கிற செய்தியை தான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனை சாதாரண பிரச்சனை வந்து கிடையாது நீண்ட கால பிரச்சனைகள் இந்த நாட்டுடைய பிரிவினைக்கு பிறகு இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதுவுமே தீர்வு வந்து கிடையாது பல்வேறு ஆணைகள் வந்து போடப்பட்டது கமிஷன்கள் வந்து போடப்பட்டது பல்வேறு பரிந்துரைகள் அந்த கமிஷன்களால் வெளியிடப்பட்டது இந்த முஸ்லீம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் பரிந்துரைகள் பரிந்துரைகளாகவே இருக்கின்றதே தவிர இதுவரைக்கும் அது செயல்பாட்டிற்கு வரவே இல்லை இதற்காக பல்வேறு நிலைகளில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி அதற்கு முன்னாலும் சரி சமூகம் தொடர்ச்சியாக அரசிடம் போராட்ட ரீதியாக அவர்கள் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக முஸ்லீம்கள் தங்களுடைய கோரிக்கையை குறித்து விவாதித்தது 1989க்கு பிறகு தான் நம்முடைய கோரிக்கையை முன் வச்சுருக்கோம் இந்தியாவுடைய முஸ்லீம்கள்
இந்த நாட்டிடமும் இந்த அரசிடமும் முஸ்லிம்களுடைய கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்ட காலம் என்னவென்றால் 1989க்கு பிறகு தான் அவருடைய கோரிக்கைகளை வந்து முன்னுச்சிரங்க காரணம் என்னன்னா முஸ்லிம்கள் அதற்கு முன்னால் பிரிவினைவாதிகளாக பார்க்கப்பட்டார்கள் இந்தியாவில் பிரிவினைவாதிகளாக பார்க்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் இந்த நாட்டுடைய அரசியல் சாசனம் உருவாக்கக்கூடிய அந்த அவையில் இருக்கின்ற போது அந்த அவையில் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை குறித்து பேசுகின்ற போது முஸ்லிம்களுடைய உரிமைகளை குறித்து பேசுகின்ற போது இடஒதுக்கீடுடைய விஷயங்களை பற்றி பேச போகும்போதெல்லாம் பட்டேல் போன்ற ஆட்கள் எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் பிரிவினைக்கு நீங்க தான் காரணம் பிரிச்சு பாகிஸ்தானுக்கு நீங்கள் போயிட்டீங்க இன்னும் நீங்கள் ஏன் உரிமையை கோருகின்றீர்கள் என்று கேட்டார்கள் பெரும்பான்மை மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அப்பொழுது அறிவுரை கூறப்பட்டது முஸ்லீம்களிடத்தில் முஸ்லீம்கள் அவருடைய உரிமைகளை பற்றி பேசுகின்ற போது அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்த இந்த நாடு அதற்காக அரசியல் சாசனம் உருவாக்கப்படுகின்ற அந்த அவையில் முஸ்லீம்களிடத்தில் கூறப்பட்ட அறிவுரை என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் எவ்வாறு கோர முடியும் நீங்கள் பாகிஸ்தான் சொல்லி பிரிச்சுட்டு போயிட்டீங்களா அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரும்பான்மை மக்களுடைய நன்மதிப்பை இந்துக்களுடைய நன்மதிப்பை பெறுங்கள் என்று அன்று அன்றைய தினத்தில் பட்டேல் போன்றவர்கள் காங்கிரஸை சார்ந்த பட்டேல் போன்றவர்கள்லாம் அன்று பேசினார்கள் இந்துத்துவம் என்பது இன்று இல்லை இந்த பாஜகவில் மட்டும் இல்லை இந்துத்துவம் என்ற அந்த சித்தாந்தம் அந்த கருத்தாக்கம் கருத்தியல் அப்பொழுதும் பல்வேறு தலைவரிடத்தில் இருந்தது அதன் வெளிப்பாடு தான் அன்று நம்மிடம் கூறப்பட்டது அதனாலே முஸ்லீம்கள் என்ன செய்யலை அவர்கள் பிரிவினைவாதிகளாக அவர்கள் கூறப்பட்டதின் காரணமாக அவர்கள் அவர்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை முஸ்லிம்களுக்கு வந்தது அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளையும் உரிமைகளையும் கோருவதற்கு கூட தயங்கிய காலம் 89க்கு பிறகு 92 பாபர் மசித் இடிக்கப்பட்ட பிறகுதான் முஸ்லிம்களுக்கான ஒரு கோரிக்கை ஒரு அடையாள அரசியல் அன்றிலிருந்து தான் துவங்கப்பட்டது அன்று முஸ்லிம்கள் தங்களுடைய கோரிக்கைகளை குறித்து விவாதிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் முழு மீளாய்வு செய்ய ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் கோரிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்தது இப்பொழுது அனைத்தையும் தொகுத்து இன்றைய தினத்தில் நாம் வழங்கியிருக்கின்றோம் இங்கு பல்வேறு கோரிக்கைகளை குறித்து இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் இதில் மிக முக்கியமாக நான் பார்க்கறது வந்து என்னென்னா முஸ்லீம்கள் சிறுபான்மை ஆணையம் அதிகார வரம்பை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வந்து முன்வைச்சிருக்கிறோம் இப்போ ஏற்கனவே சிறுபான்மை ஆணையம் இருக்கின்றது அந்த அதிகார வரம்பு வந்து ஒரு ஆணையம் வந்து சாதாரண ஒரு ஆணையமாக தான் இருக்குது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு ஆணையமாக வந்து இருக்குது அதனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதில் இந்த ஆணையம் தோற்று போய்விட்டது காரணம் அதற்கான அதிகாரம் முழுமையாக வழங்கப்படாதின் காரணமாகத்தான் அது இருக்குது அதே சமயத்தில் தாழ்த்தப்பட்டோர் ஆணையும் தேசிய பழங்குடியின நல ஆணையமும் வந்து இருக்குது இது அரசியல் சாசன அந்தஸ்து பெற்றவைகளாக இருக்குது இந்த ரெண்டு ஆணையும் அரசியல் சாசன அந்தஸ்து பெற்றவைகளாக இருக்குது ஆனால் சிறுபான்மையின மக்களுடைய இந்த ஆணையம் என்பது மிக மோசமாக அது எந்த விதத்திலும் எந்த சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை குறித்து விவாதித்து அவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நீதி பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆணையமாக செயல்படாமல் இருக்கின்றது அதற்கான அதிகார வரம்பை கொடுக்கணும் காரணம் என்னவென்றால் இன்று வெறுப்பு அரசியலை இன்று விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகின்றது முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் கோரமாக படுகொலை செய்யப்படுகின்றார்கள் முஸ்லிம்களை படுகொலை செய்வது தவறே இல்லை என்கிற ரீதியில் இன்று ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது வெறுப்பு அரசியலில் மிக முக்கியமாக வந்து வைக்கிறது நம்முடைய பசுமாட்டை அறுத்து சாப்பிட்டுட்டுருக்கிறான் தெய்வமாக வழங்கக்கூடிய நம்முடைய பசுவை அறுத்து சாப்பிடுகின்றான் உணவாக எடுத்து செல்கின்றான் உணவுக்காக விற்பனைக்காக இதை கொண்டு செல்கின்றான் இந்த செய்தியை கேட்ட பிறகு 4 குண்டர்கள் வருவார்கள் கடுமையாக தாக்குவார்கள் அவனை ரோட்லேயே வந்து படுகொலை செய்வார்கள் அத்தனை பேரும் வந்து வேடிக்கை வந்து பார்த்துட்ருக்கிறான் அப்போ இவனுக்கான நீதி எங்கே வழங்கப்படுகிறது இது விவாதப் பொருளாக மாறுகின்ற போது கூட இவன் சாப்பிட்டது பசுவா அல்லது ஆட்டுடைய மாமிசமா என்கிற விவாதம் தான் வருது பசு சாப்பிட்டானா அல்லது ஆட்டுடைய மாமிசம் சாப்பிட்டானா என்கிற விவாதம் தான் வருகின்றதே தவிர இந்த குற்றவாளிகளை எவ்வாறு தண்டிக்க வேண்டும் என்கிற பிரச்சனை எப்பொழுதும் எழுவதே கிடையாது கேள்வி எப்பொழுதும் எழுவதே கிடையாது விவாதங்கள் எப்பொழுதும் துவங்குவதே வந்து கிடையாது இதுதான் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலை அதே போன்று இப்போ லவ் ஜிஹாத் என்கிற பெயரை இப்போ ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இல்லாத ஜிஹாத் இந்த லவ் ஜிஹாத் என்கிற இல்லை அப்படி இல்லாத ஒரு ஜிஹாத லவ் ஜிஹாத் என்ற பெயரை இவர் கொண்டு வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மாநிலங்களில்
பாஜாக்க ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் லவ் ஜிஹாதுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது. அது மதமாற்ற தடை சட்டம் என்கிற கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்கிற பெயரில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக லவ் ஜிஹாதிற்காக உருவாக்கப்பட்ட சட்டமாக இன்று அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமே என்னவென்றால் லவ் ஜிஹாதை அடையாளம் காங்க வேணும். அதாவது ரெண்டு முஸ்லீம்களும் ஒரு இந்து பெண்ணும் வந்து பேசிட்டு இருந்தா என்ன செய்யணும், ரோட்ல வந்து அடிக்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூரில் நடந்திருக்கின்றது. ஒரு இந்து பெண்ணும் ஒரு முஸ்லீம் ஆணும் பேசி கொண்டிருந்த சூழலில் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கத்தியால் அவர்களை குத்திருக்கின்றார். இவை மோசமான நிகழ்வுகளை இவர்கள் நிகழ்த்துவதற்கான திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். யார் முஸ்லீம்களை தாக்கினார்களோ, அந்த குற்ற செயல் செய்தார்களோ, அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தயக்கம் காட்டுகிறது அரசு, காவல்துறை தயக்கம் காட்டுகிறது. அப்போ இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சிறுபான்மையின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆணையத்தினுடைய அந்த அதிகார வரம்பை உயர்த்த வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை பாப்புலர் ஃப்ரண்ட் வைத்திருக்கின்றது. அதே போன்று பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கி வந்து சமூக நீதி என்பது எங்கேயுமே பின்பற்றப்படுவது இல்லை. குறிப்பாக இன்றைய உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமிக்கிற விஷயத்தில் சமூக நீதியே இல்லை என்கிற நிலை வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியில் ஒரே ஒரு நீதிபதி தான் இன்றைக்கி வந்து யாராக இருப்பார், ஒரு முஸ்லீமாகவும் ஒரு தலித்தாகவும் இருப்பார். மற்ற எல்லாருமே யார், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. இதே தான் உயர் நீதிமன்றத்துடைய நிலையும் இவ்வாறு தான் இருக்கின்றது. இது மாற்றப்பட வேண்டும். சமூக நீதி நீதிமன்றங்களில் இன்று இருக்க வேண்டும். அதனால தான் நம்மளால் நீதிமன்றத்திற்கு கூட போவதற்கு அச்சமாக இருக்கின்றது. நம்முடைய உணர்வுகளை தெரியாதவர்கள், நம்முடைய பிரச்சனைகளை தெரியாதவர்கள் நீதிபதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய சார்ந்த அவர்கள் சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல மற்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் வந்து கொடுக்கறதே வந்து கிடையாது. நீ எல்லா வழக்குகளையும் நீ எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே அனைத்து சமூகங்களும் பயப்படக்கூடிய நிலை இன்னைக்கு மாறிவிட்டது. யாரும் தங்களுடைய உரிமைகளை கோரி பெற முடியாத நிலை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருக்கின்றது. சமூக நீதி என்பது அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் இருக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் இங்கே தொகுத்திருக்கின்றோம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், மிக குறிப்பாக தொழுகைக்காக ஒரு மஸ்ஜித் உருவாக்குவதில் பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்கின்றது. நாங்கள் எங்கெல்லாம் போகின்றோமோ, யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ, எந்த ஜமாத்துகள் எங்களை சந்திக்கின்றார்களோ, அத்தனை பேரும் சொல்லக்கூடிய மிக மோசமான நிலை என்னவென்றால் எங்களால் பள்ளியாசல் நிர்வாகத்தை அழகாக எளிமையாக நடத்த முடியலை என்கிற குறைபாடுகள் நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அங்கே பள்ளிவாசல் வந்து உருவாக்குறதுக்கு சொந்த இடத்துல நம்ம உருவாக்குறோம், சொந்தமாக காசு போட்டு வாங்குகிறோம், நம்மளே கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றோம். எல்லாம் நம்முடைய சொந்த இடத்தில் வாங்கி கட்டுவதற்காக அனுமதின்னு சொல்லி போய் கேட்டால் அனுமதி தருவதற்கு அரசு தயாராக இல்லை. பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து வாங்கணும், கலெக்டர்கிட்ட வந்து அனுமதி தந்த பிறகு என்ன செய்வோம், திட்ட கமிஷன்கிட்ட போய் வந்து வாங்கணும், அவனும் வந்து அனுமதி தந்த பிறகு பல்வேறு இடத்துக்கிட்ட போய் வாங்கிட்ட பிறகு தான் கட்ட முடியும். கட்டலைன்னா யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் வந்து போடுவோம். நம்ம சொந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுறதுல பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது பக்கத்து தெருவுக்காரனோ பெட்டிஷன் போட்டால் அந்த பள்ளிவாசலை உடனே நிறுத்துறதுக்கு என்ன யார் வர்றா, காவல்துறை அதிகாரிகள் வந்து விடுகின்றார்கள். பள்ளிவாசல் கட்டப்படுவது தடுக்கப்படுகின்றது. இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பள்ளிவாசல்கள் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பள்ளிவாசல்கள் வாங்கு சொல்லக்கூடாது என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த நாடு என்பது ஜனநாயக நாடு, அனைத்து மக்களும் அனைத்து உரிமைகளையும் பெறக்கூடிய இந்த நாட்டில், இன்னும் சொல்ல போனால் மதசார்பற்ற இந்த நாட்டில் கோயில் வந்து எங்கே வேணாலும் கட்டிக்கலாம், பிளாட்ஃபார்மில் வந்து கட்டிக்கலாம், நடு ரோட்டில் வந்து கட்டிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், சில இடங்களில் நடு ரோட்டில் வந்து கோயில் இருக்கும், ரோடு போடுறோம் அப்படி சுற்றிட்டு வந்து போட்டு போவோம். அரசு வந்து ரோடு போடுகின்ற போது அந்த கோயிலை வந்து விட்டுட்டு அப்படியே வந்து கட்டுவாங்க. நீ கோயில் கட்டுவதற்கு அனுமதி அளிப்பதை பற்றி நாம் குறை சொல்லவில்லை, கோயில் கட்டுவதற்கு அனுமதி இலகுவாக இருப்பதை பற்றி நம்ம வந்து குறை சொல்லலை. ஆனால் சொந்த இடத்தில் கட்டாமல் அடுத்தவருடைய இடத்தில் கட்டுகின்ற போது, சொந்த இடத்தில் கட்டாமல் மக்கள் நடமாடக்கூடிய ஒரு பகுதியில் கோயில் கட்டுவதற்கு இலகுவாக அனுமதி கிடைக்கின்றது, அல்லது அனுமதி இல்லாமலே கட்டப்படுகின்ற கோயில்களை எந்த கேள்வியும் கேட்காமல் இருக்கக்கூடிய இந்த அரசும் அதிகார வர்க்கமும் மஸ்ஜித் எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய சொந்த இடத்துல முஸ்லீம்கள் மட்டுமே பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒரு மஸ்ஜித் கட்டுவதற்கு
பல்வேறு அதிகாரிகளை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. பல்வேறு போராட்டங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளியாசலை கட்டுவதற்காக தொடர்ச்சியாக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இன்னும் கட்ட முடியலை. பாதியில் இருக்கு எந்த அளவிற்கு என்றால் பள்ளியுடைய கூரையை போடாமல் அந்த மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த பள்ளியாசலை வந்து தொழுதுட்டு வராங்க. ஒரு பள்ளிவாசலில் எந்த அளவிற்கு என்றால் அந்த மக்கள் போய் தொழுவுறதுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரிகிட்ட ஐடி வந்து காட்டி தான் வந்து போகணும். ஏன்னா என் பள்ளிவாசல் சுதந்திரமான நாட்டில் நான் வசிச்சுட்டு இருக்கிறேன், எந்த பகுதிகளுக்கும் ஒரு சுதந்திரமான மனிதன் இந்த நாட்டுடைய குடிமகன் எங்கேயும் வந்து போகலாம், யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லாத ஒரு நிலையில் ஒரு மஸ்ஜிதில் வந்து வெளியாட்கள் பக்கத்து ஊரை சார்ந்தவன் இந்த பள்ளியாசலில் வந்து வந்துடக்கூடாது என்பதற்காக ஐடி காட்டிட்டு தான் போகணுங்கிற நிலை எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம். இத்தனையும் அடையாளப்படுத்தி ஒரு செய்திகளாக அல்லது ஒரு தொகுப்பாக மட்டும் நம்ம இங்கே கொடுக்கல, இதற்கு பின்னால் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம், மக்களை அணி திரட்டிருக்கின்றோம், மக்கள்கிட்ட வந்து இந்த செய்திகள் அத்தனையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். நியாயத்திற்கு எதிராக நம்முடைய உரிமைகளுக்கு எதிராக நாம் போராடணுங்கிற செய்தியெல்லாம் சொல்லிட்ட பிறகு அதற்கு பிறகுதான் இன்று அரசிடம் அழுத்தத்தை இங்கே கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால் தேர்தலிலாவது இந்த அரசு நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை கேட்கும் என்பதற்காக, தேர்தலிலாவது தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்பார்கள் என்கிற நம்பிக்கையில் நாம் இந்த அழுத்தத்தை முன்வைக்கின்றோம். எப்பொழுதும் நம்மை பயன்படுத்தியவர்கள் இதுவரைக்கும் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா பூச்சாண்டி காட்டி தான் பயன்படுத்தியிருக்கிறோம். எந்த வாக்குறுதியும் நம்ம வந்து என்ன செய்யறதில்லை, அவங்கள்ட்ட வந்து வாங்குவதே வந்து கிடையாது. எல்லாரும் இந்த ஒரு வாக்கை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபாயை பேரம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் வந்து அவர்கள் பேரம் பேசப்படுகின்றார்கள். எல்லா சமூகங்களும் தங்களுடைய உரிமைகளுக்காக இந்த தேர்தலை முழுமையாக பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் நம்ம சமூகம் மட்டும் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு இந்த தேர்தலை முற்றிலுமாக பயன்படுத்துவது கிடையாது. இலகுவாக நம்முடைய வாக்குகளை வாங்குவதற்கு என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து ரெண்டு பேர் பேசிட்டா என்னுடைய வாக்கு உனக்கு தான், அவ்வளோதான். ரெண்டு மீலாது விழாவில் அவன் கலந்துக்கிட்டா அவனுக்கு தான் நம்முடைய வாக்கு. இதான் இத்தனை காலமாக நம்ம நடந்துட்டுருக்குது. அவன் ரொம்ப நல்லவன், முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறான், உற்ற தோழனாக இருக்கின்றான். நம்முடைய வாக்குகளை எப்படி அந்நியருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும்? இப்போ இவனை விட அவன் நல்ல செய்வான்பா, சமூகத்திற்காக செய்வான், ஒட்டுமொத்த தமிழகத்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னு சொல்லி எத்தனை பேசினாலும் நம்ம என்ன செய்யறதில்லை, அவன் வந்தான்பா நீண்ட காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறான், அவன் தான் என்ன செஞ்சுருக்கிறான் நம்முடைய மஸ்ஜிதில் கஞ்சி குடிச்சிட்டு போனான்ற மனநிலையில் இன்று நம்ம வந்து சிந்திச்சுட்டு நம்ம வந்து நம்முடைய வாக்குகளை இலகுவாக கொடுத்து விடுறோம். எந்த விதமான உரிமைகளை கோராமல் கொடுத்து விடுகின்றோம். எந்த விதமான வாக்குறுதிகளை பெறாமலே நம்முடைய வாக்குகளை நம்ம இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி செய்யக்கூடாது. நம்ம டிமாண்டை வந்து வைக்கணும். என்னுடைய வாக்குகளுக்கு அதிகாரம் இருக்கின்றது, என்னுடைய வாக்குகளுக்கு மதிப்பு இருக்கின்றது, என்னுடைய வாக்குகளை நான் என்ன செய்ய மாட்டேன்னா ஈஸியாக வந்து கொடுத்து விட மாட்டேன். என்னுடைய வாக்குகள் என்னுடைய சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கின்ற வகையிலுடைய வாக்குகளை அவர்கள் டிமாண்ட் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை இந்த தேர்தல் சமயத்தில் நாம் வந்து முன்வைக்கின்றோம். இது விவாதமாக மாற்றப்பட வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தும் இதை குறித்து விவாதிக்க வேண்டும். நம்ம இனி பிஜேபியை காட்டி பயமுறுத்தக்கூடாது. எப்பவுமே என்ன செய்யணும் சொல்லுவாங்க, நீங்கள் தனிச்சு நின்றாதீங்கப்பா முஸ்லீம்கள், பிஜேபி வந்து என்ன செஞ்சிடும், என்ன செஞ்சிடும், பிஜேபி ஜெயிச்சிரும். இந்த தேர்தலில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. இந்த தேர்தலில் எந்த கோரிக்கைகளையும் யாரிடம் வைக்காம அவன் தரவே மாட்டேன்னு சொன்னா கூட என்ன செய்யணும், விட்டு கொடுத்துடணும். ஏன்னா பிஜேபி வந்துடுவான் இந்த ஒரு தேர்தல்பா, அடுத்த தேர்தலில் பிஜேபி காண போயிடுவானா? அந்த புரிதல கூட கிடையாது. பிஜேபி அதை விட பலமாக தான் வருவான், அப்படித்தானே, பலமாகத்தான் வருவான். இந்த புரிதல் கூட இல்லாமல் நம்முடைய வாக்குகளை எல்லாம் அடகு வைத்து விட்டு அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய வாக்குகளை வீணாக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த விவாதத்தை நாங்கள் இப்பொழுது தேர்தல் சமயத்தில் முன்வைத்திருக்கின்றோம். தமிழக முஸ்லிம்களுடைய தேர்தல் கோரிக்கை என்பது முஸ்லிம்களுக்கான தேர்தல் கோரிக்கை கிடையாது, முஸ்லிம்கள் சார்பாக முன்வைக்கப்படக்கூடிய தேர்தல் கோரிக்கைகள், அனைத்து மக்களுக்குமான தேர்தல் கோரிக்கைகள், தமிழக மக்களினுடைய உரிமைகளுக்கான தேர்தல் கோரிக்கை, இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் கோரிக்கை என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த கோரிக்கை
வெற்றி பெற வேண்டும் இந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்காக நாம் அரசிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அனைத்து ஜமாத்தும் அரசுக்கு கோரிக்கைகளாக முன்வைக்க வேண்டும் இதையே ஒரு இயக்கமாக மாற்றி நாம் நம்முடைய வெற்றியை நிச்சயப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு நல்ல வார்த்தையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வ ஆகிருதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்